ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இது உங்கள் சுமி பொக்கிஷம். இன்றைக்கி பாருங்கள், சாயந்தரம் வந்து டேரன் வந்து விளாண்டுட்டுருக்கான். சாயந்தரம் ஆனால் இப்போ விளாட்றது தாங்க, வேறு என்னங்க, போர் அடிக்குது, அதனால் விளாட ஆரம்பிச்சிட்டாங்க. இங்கே பாருங்கள், இந்த இதுதான் கிரவுண்டு, நல்லா ஜில்லுன்னு காற்று வருங்க. இந்த சைடு நிறைய ஆடு, மயிலெலாம் நிறையா இருக்குங்க, நிறைய குட்டி போட்டிருக்கு மயிலெலாம். அதனால் நிறைய குட்டிங்களோட போகும் மயில். இப்படி தாங்க நாங்கள் வெளியே உட்காந்துருப்போம். நல்லா ஜில்லு ஜில்லுன்னு இருக்குது பாருங்கள், எப்படி இருக்குது பாருங்கள், ரொம்ப சூப்பராக இருக்கும் ஈவினிங்கில். இன்றைக்கி நம்ம வந்து ஒரு சூப்பரான குல்ஃபி தாங்க ரெடி பண்ண போகிறோம். அது வந்து சாக்லேட் குல்ஃபி தான் ரெடி பண்ண போகிறோம். ஒன்றும் இல்லைங்க, நம்ம போர்பன் பிஸ்கெட் வச்சு தான் நம்ம ரெடி பண்ண போகிறோம். இது வந்து எங்கள் வீட்டில் பூத்த பூவு, சந்தன முல்லையும் விருவாச்சி மல்லியும் தாங்க. இந்த தடவை நிறைய பூ பூக்குது. சரி, அது அப்படியே உங்ககிட்ட ஷேர் பண்ணலான்னா, இங்கே பாருங்கள் நான் கட்டிக்கிட்டு இருக்கேன். நம்ம இப்போ வாங்குகிற மல்லிகைப்பூலாம் வாசனையே கிடையாதுங்க, நம்ம வீட்டில் பூக்கிற பூ மட்டும்தான் ரொம்ப வாசனையாக இருக்குது. நம்ம கொஞ்சோண்டு வச்சா கூட போதும், அவ்வளோ ஸ்மெல் இருக்குது. இன்றைக்கி வாங்குகிற மல்லிகைப்பூலாம் ஒரு மாதிரி பழுத்து போன பழத்தோடைய ஸ்மெல் மாதிரி, ஒரு மாதிரி பச்சை வாடை அடிக்குதுங்க. நம்ம வீட்டில் இந்த மாதிரி பூச்செடி வச்சோன்னா கண்டிப்பாக நல்ல ஒரு ஸ்மெல்லோட, அன்னைக்கு நம்ம சின்ன பிள்ளையாக இருக்கும் போதெல்லாம் இந்த மாதிரி வாசனை இருந்துச்சு, இப்போலாம் வாசனையே கிடையாதுங்க பூலெல்லாம். வாங்க, நம்ம அடுத்து வந்து போர்பன் பிஸ்கெட்டில் நம்ம வந்து குல்ஃபி ரெடி பண்ண போகிறோம். வாங்க, நம்ம சாக்லேட் குல்ஃபி செய்ய போகலாம். இன்னைக்கு நம்ம பார்க்க போறது போர்பன் வச்சு எப்படி ஐஸ்கிரீம் செய்யலான்னு. இந்த ஒரு பேக்கெட் போர்பன் பிஸ்கெட் இருந்தா போதுங்க, நம்ம வீட்டில் குட்டி பிஸ்கெட் டக்குன்னு நம்ம ஐஸ்கிரீம் செஞ்சு கொடுக்கலாம். நைட்டே நம்ம ரெடி பண்ணி வச்சிட்டோம்னா அவங்களுக்கு கரெக்டா காலையில் நம்ம கொடுக்கறதுக்கு சௌரியமா இருக்கும். இந்த மாதிரி நீங்க ட்ரை பண்ணுங்க. நம்ம இப்ப இந்த போர்பன் பிஸ்கெட்டை தான் மிக்சி ஜார்ல சேர்த்துக்கலாம். இதுக்கு கிரீமே வந்து நமக்கு நல்ல ஒரு ஃப்ளேவர் கொடுக்கும், சாக்லேட் ஃப்ளேவர் கொடுக்கும். இப்போ போர்பன் பிஸ்கெட்டை நம்ம நல்லா மிக்சியில் நல்லா ஓட்டிட்டு எடுத்து வந்துடலாம். நல்லா நைஸாக அரைச்சிட்டு எடுத்து வந்துடலாம். இங்கே பாருங்கள், நைஸாக அரைச்சி வச்சு இப்போ நம்ம இதில் ஒன்றரை கப் பால் சேர்த்துக்கலாம். இதோட சுகர் சேர்த்துக்க போகிறோம். இப்போ இதில் நம்ம ஒரு 5 ஸ்பூன் சுகர் சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம இதை மிக்சியை அரைச்சிட்டு எடுத்துட்டு வந்துடலாம். இப்போ பாருங்கள், நல்லா வந்து நம்ம மிக்சியில் நல்லா அரைச்சிட்டு எடுத்து வந்தாச்சு. இப்போ இதை வந்து நம்ம மோல்டில் ஊற்றிக்க போகிறோம். உங்ககிட்ட இந்த மாதிரி மோல்டு இருந்துச்சுன்னா ஊற்றிக்கிங்க, அதில் குல்ஃபி மோல்டில் கூட ஊற்றலாம், இல்லைன்னா டம்ளரில் கூட ஊற்றிக்கலாம். டக்குன்னு ரெடி பண்ணலாங்க, ரொம்ப கஷ்டப்பட வேண்டிய அவசியமே இல்லை. போர்பன் பிஸ்கெட் இருந்துச்சுன்னா இந்த மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்கள் குட்டீஸ்க்கெலாம் வந்து இந்த மாதிரி ஐஸ்கிரீம் கேட்டாங்கன்னா உங்கள் வீட்லேயே நீங்கள் டக்குன்னு இப்படி செஞ்சு கொடுக்கலாம். இப்போ நம்ம இதை ஒரு 8 மணி நேரம் ஃப்ரிட்ஜில் வச்சு எடுத்துக்கலாம். இப்போ நம்ம வந்து குல்ஃபியை, சாக்லேட் குல்ஃபியை வந்து டேஸ்ட் பண்ணி சொல்கிறது எங்கள் அண்ணன் தான். ஏன்னா எல்லாருக்கும் எடுத்து சாப்பிட்டுட்டாங்க, அதனால் என்னால் காட்ட முடியலங்க. 8 மணி நேரம் கழித்து எடுத்தாச்சு. என் சேனல் பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க, லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அடுத்த ஒரு குக்கிங் வித் வ்ளாகில் நான் உங்களை சந்திக்கிறேன். தேங்க்யூ. செம்மையா இருக்குங்க, நீங்க உங்க வீட்டுல ட்ரை பண்ணுங்க. சூப்பர்ங்க குல்ஃபி, இது மாதிரி எல்லாரும் சாப்பிடுங்க. இந்த வெயில் காலத்துல சூப்பரா இருக்கும். ஓகே, வெரி நைஸ்.